ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பாக்குறீங்களா? அப்ப நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா மூணு ஆப்ஷன் கேட்கும், மேல இருக்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல நோட்டிபிகேஷனா வரும். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாங்க அமேசான்ல இருந்து ஆர்டர் பண்ணியிருந்த ரெண்டு ப்ராடக்டோட ரிவ்யூ பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பட்டர்ஃப்ளை எலக்ட்ரிக் கெட்டில் தான் பார்க்க போறோம். இதோட லுக் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல வந்து யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க, அடுத்தது வந்து ஹீட் பேட் கொடுத்திருக்காங்க, அப்புறமா எலக்ட்ரிக் கெட்டில் கொடுத்திருக்காங்க. இதோட லுக் பாத்தீங்கன்னா அழகா இருக்கு. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பிளாக் கலர் பிளாஸ்டிக் ஹோல்டரோடய கொடுத்திருக்காங்க. நாங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்க ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் வரைக்கும் கெபாசிட்டி இருக்கு. அதனால வந்து நம்ம 1.5 லிட்டர் வரைக்கும் வாட்டர் வந்து ஃபில் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா வாட்டர் அவுட்லெட் வித் ஃபில்டரோட கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நம்மளுக்கு என்ன யூஸ்னா, இப்போ நம்ம வந்து ஏதனா ஒரு பாத்திரத்துல வந்து பாயில் ஆன வாட்டரை வந்து ஃபில் பண்றோம்னா எங்கேயும் ஸ்பில்ட் ஆகாம நம்மளுக்கு அந்த பாத்திரத்திலே வந்து கிடைக்கும். எலக்ட்ரிக் கெட்டில் இருக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இதோட ஹேண்டிலும் இதோட டாப்பும் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே வந்து பிளாஸ்டிக்ல மேக் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து வாட்டர் பாயில் ஆனால் கூட நம்ம இங்கே தொடாம இந்த இடத்துல தொட்டோம்னா ஹீட்டே சுத்தமாக தெரியாது. அதே மாதிரி வந்து டாப்லேயும் ஹீட் தெரியாது. ஏன்னா வந்து இது பிளாஸ்டிக்ல மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இப்படி வச்சு திறந்தோன்னா சுத்தமாக ஹீட்டே தெரியாது. அதனால வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். கெட்டிலோட ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இதில் வாட்டரோ இல்லைன்னா ஏதோ ஒன்று சூடு பண்ண போட்டிருக்கோன்னா அது ஓரளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா அதுவே ஆஃப் ஆகிடும். அது தெரியறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் லைட் தான் இது. இது வந்து ஆன் ஆகிருந்ததுன்னா நம்மளோட கெட்டிலில் வந்து சூடாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது ஆஃப் ஆகிருந்ததுன்னா அது ஆஃப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு குறிப்பிட்ட ஒரு சூடு வேணும்னா இந்த இடத்துல ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் கூட கொடுத்துருக்காங்க. இது ஆன் இது ஆஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வச்சும் நம்ம ஆன் அண்ட் ஆஃப் இது பண்ணிக்கலாம். இதோட மேக்ஸிமம் வாட்டர் லெவல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே மேக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, மேக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல இது வரைக்கும் நம்ம வாட்டர் லெவல் ஊற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 2-3 times வந்து இதில் வாட்டர் பாயில் பண்ணி திருப்பி கீழே ஊற்றிருக்க, அப்புறமா நம்ம ட்ரிங்க் பண்ணோம்னா இதில் இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாம் போயிட்டு அப்புறமா நம்மளுக்கு நல்ல வாட்டரை நம்மளால் ட்ரிங்க் பண்ண முடியும். அதனால தான் ஹீட் பேடில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வயர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இது ஒர்க் ஆகிட்டு இருக்கும் போது தயவு செஞ்சு இதில் கை வச்சிடாதீங்க. ஏன்னா வந்து இதில் சுட்டுக்கும், கை நல்லா சுட்டுக்கும். அதனால வந்து கையே வைக்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா 230 volt அண்ட் 1500 watts இருக்கு. இதில் இந்த கெட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மட்டும் பாயில் பண்ணுறதுக்கு கிடையாது, எக் பாயில் பண்ணிக்கலாம், அப்புறமா வந்து டீ காஃபிஸ் போட்டுக்கலாம், மேகி கூட செஞ்சுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நம்மளோட செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மில்டனோட தெர்மோஃப்ளாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஃப்ளாஸ்க் பார்த்தீங்கன்னா ஹீட் ரெசிஸ்டன்ட் பேக்கோடே கிடைக்குது. பாருங்க இதோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னன்றது இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த ஃப்ளாஸ்க் பார்த்தீங்கன்னா இன்சைட் அண்ட் அவுட் சைடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கு. இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா த
குவாலிட்டியில இருக்கு. இந்த பிளாஸ்க் பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டபுள் வால் வேக்யூம் இன்சுலேட்டட் பிளாஸ்க் பாத்தீங்கன்னா. இந்த பிளாஸ்க் பாத்தீங்கன்னா ஆர்டைட் ரப்பர் மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்க. இங்க பாருங்க, இங்கேயும் சரி அப்புறமா இதுக்குள்ளேயும் சரி ஆர்டைட் ரப்பர் மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து இது லீக் ப்ரூஃபா இருக்கு. இது வந்து சுத்தமா லீக்கே ஆகாது. என்னதான் வந்து இதுல வந்து நிறைய தண்ணி எல்லாம் ஊற்றி வச்சாலும் லீக்கே ஆகாது. இது அடுத்தது பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ப்ரூஃப். இதுல வந்து நம்ம கழுவிட்டு துடைக்கிறதுக்கு மறந்துட்டாலும் இது வந்து துருமே பிடிக்காது. இந்த பிளாஸ்டிக்ல பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான விஷயம்னா இதுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல பிளிப் ஓப்பன் ஆப்ஷன் இருக்கு. அதனால வந்து நம்ம ஒரு டீயோ காஃபியோ மில்கோ அதை வந்து ஒரு ஒரு வெசலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஈஸியா ட்ரிங்க் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் ஆகும் உங்களுக்கு. இந்த பிளாஸ்டிக்ல பாத்தீங்கன்னா போத் கோல்டோ ஹாட்டோ எல்லாமே வந்து இதுல சர்வ் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி கோல்டோ ஹாட்டோ இதெல்லாம் வந்து 24 ஹவர்ஸ் அப்படியே கோல்டாவோ ஹாட்டாவோ அப்படியே இந்த பிளாஸ்டிக்ல அப்படியே நிற்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து காப்பர் கோட்டிங் இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. ஹாட் ட்ரிங்க்ஸ் வந்து எதுனா பிளாஸ்டிக்ல சேவ் பண்றதா இருந்தீங்கன்னா ஹாட் வாட்டர் ஊத்திட்டு அதுக்கப்புறமா நல்லா ரின்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறமா கீழே ஊத்திட்டு திருப்பி வந்து ஹாட் ட்ரிங்க்ஸ் வந்து ஊத்துனீங்கன்னா நல்லா எஃபெக்டிவா இருக்கும். அதே மாதிரிதான் கோல்டு வாட்டர்லயும் நல்லா கோல்டு வாட்டர் வந்து இதுக்குள்ள ஊத்திட்டு இன்னும் நல்லா 2-3 மினிட்ஸ்க்கு ரின்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கீழே ஊத்திட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க ட்ரிங்க்ஸ் ஊத்துனீங்கன்னா கோல்ட் ட்ரிங்க்ஸ் ஊத்துனீங்கன்னா நல்லா எஃபெக்டிவா இருக்கும். இந்த பிளாஸ்ட் வந்து ஹார்ட் ரிலேட்டட்ல என்னென்னலாம் ஃபுட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் ட்ரிங்க் வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். அப்புறமா வந்து ஹார்ட் வாட்டர், ஹார்ட் சூப், டீ காஃபிஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கலாம். அப்புறமா வந்து கோல்டு ட்ரிங்க் கோல்டு ஐட்டம்ஸ்ல என்னென்னலாம் சேவ் பண்ணி வைக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜூஸ் சேவ் பண்ணி வைக்கலாம். ஆனால் வந்து இந்த சோடா ரிலேட்டட் ஜூஸ் வந்து சேவே பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நம்மளோட பிளாஸ்க்கை வந்து சீக்கிரமா கெட்டு போக வச்சிடும். அதோட சோடாவோட இது வந்து நம்மளோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் அழிச்சிடும். அதனால வந்து சோடா ரிலேட்டட் எதுவுமே போடாதீங்க. ஹோம்மேட் ஜூசஸ் எல்லாம் போடலாம். இந்த சாத்துக்கொடி ஜூஸ், எலுமிச்சப்பழம் ஜூஸ் இதெல்லாம் போடலாம். ஆனால் வந்து சோடா ரிலேட்டட் எதுவுமே போடாதீங்க. இதோட வாஷிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிடர்ஜென்ட் பவுடர் வந்து ஊற்றிட்டு அப்புறமா வாட்டர் யூஸ் பண்ணிட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு இதை ஊற்றிடலாம். இன்னும் வாட்டர் பாட்டில் கிளீன் பண்ணுவாங்களா ஒரு ப்ரெஷ் வச்சு அதை நல்லா போட்டு கிளீன் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து துடைக்கணும்னு ஒன்றும் இல்லை, நீங்கள் துடைக்கிறதானே துடைச்சிக்கோங்க. மறந்துட்டீங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா வந்து துரும்புலாம் பிடிக்காது. அதனால இது ரொம்ப சூப்பராக இருக்கும், துரும்பே பிடிக்காது. இது இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான்லேருந்து புக் பண்ணி வாங்கினோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 625, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 756. இப்போ நாங்கள் வந்து இது அமேசானோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை தொட்டு நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இப்போ வாங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் கெட்டிலில் வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். நாங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம வந்து இது ரின்ஸ் பண்ணுறதுக்கு ஊற்றிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஊற்றிருக்கிறதுனால நம்ம ரின்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து கெட்டில் ஆன் பண்ணிடலாம். இப்போ பாருங்க அந்த இண்டிகேட்டர் லைட் எரியுது ரெட் கலரில். இப்போ நம்மளுக்கு வந்து சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடியே நம்மளுக்கு புகைலாம் வர ஆரம்பிச்சிருச்சு.
உங்களுக்கு தெரியுதா லைட்டா புக வருது. நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. பாருங்க நம்மளுக்கு அந்த இண்டிகேட்டர் லைட் எரியுது ரெட் கலர்ல. அங்க பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது. பாருங்க ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுச்சு. இது ஹாட் வாட்டர்னால நீங்க ரொம்ப போட்டு நல்லா குளிக்காதீங்க. ரொம்ப ஸ்லோவா நாங்க பண்ற மாதிரி ரின்ஸ் பண்ணுங்க. நாங்க வந்து 2 டைம்ஸ் அதுல சொல்லிருந்த மாதிரி ரின்ஸ் பண்ணிட்டோம். இப்ப நம்ம வந்து குடிக்கிறதுக்காக வைக்கலாம். இது வந்து அப்படியே நாளைக்கு பார்க்கலாம் எவ்வளவு சூடா இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்க 24 hours வச்சிருந்தோம், நல்லா சூடாவே இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.